அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு பதிவு என்னன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு எப்படி நாங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க பார்க்கலாம். காலையில் விநாயகரை வாங்கிட்டு வந்தவுடனே அவருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் இந்த வருஷம்தான் இந்த மாதிரி களிமண் பிள்ளையார் வாங்கியிருக்கேன். எனக்கு ஈரக்களிமண்ணில் கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி களிமண் விநாயகர் வாங்கிட்டு வந்து நானாகவே கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணியிருக்கேங்க. இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் அந்த ஐப்ரோஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் திக் பண்ணேன். அப்புறம் கண்கள்லாம் கொஞ்சம் அழகுபடுத்திட்டு என்கிட்ட இருந்த குட்டி குட்டி ஸ்டோன்ஸை வச்சு அவருக்கு கிரீடம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ எங்கள் வீட்டு மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பூ போட்டிருக்கோம். இது நிலைவாசலில் போட்டிருக்கக்கூடிய கோலம். ஆஸ் யூஷுவல் பூ உருளி வச்சுருக்கேங்க, ரெண்டு பக்கம் தீபம் வச்சுருக்கேன். நான் ஈவினிங் தான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பூஜையை பண்ணியிருக்கேங்க. நிறைய பட்சணங்கள் இன்றைக்கி இருக்கிறதுனால நெய்வேத்தியத்துக்காக சுண்டலும் கொழுக்கட்டையும் மட்டும்தாங்க செஞ்சுருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. ஏன்னா பட்சணங்கள் எல்லாமே நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு உடல்நிலை சரியில்லாததுனால என்னால் வீட்டில் எந்த பட்சணமுமே பண்ண முடியலைங்க. எங்கள் வீட்டு விநாயகர் வந்துட்டு பாருங்கள், ரொம்ப கம்பீரமாக அழகாக உட்காந்துருக்காரு. தக தகன்னு ஜொலிக்கக்கூடிய தங்க நிற கொடைக்கு கீழே எவ்வளோ அழகாக பாருங்கள், அங்கவஸ்திரம் வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு. இது எங்கள் வீட்டு செடியில் பூத்த நித்திய மல்லியில் ஒரு மாலை கட்டியிருக்கேங்க. அதே போல் எங்கள் வீட்டில் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது தான் வழக்கம். அதனால் கலசத்தில் விநாயகர் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்த கௌரி அம்மன் தான். இன்றைக்கி காலையில் ஒரு அலங்காரம் பண்ணேங்க, இப்போ சாயங்காலம் அம்பிகைக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த டேபிளில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க என்கிட்ட இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள். ஸோ எப்போவுமே விநாயகர் பூஜை அப்படிங்கும்போது எல்லா விநாயகரையும் எடுத்து வச்சுருவேன். இந்த பேக்ட்ராப் நேற்று நீங்கள் பார்த்த அதே பேக்ட்ராப் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லைட்ஸ் போட்டிருக்கேன், எல்இடி லைட் போட்டிருக்கேன். அதோட அரச இலை வச்சு கொஞ்சம் அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணலை. இந்த செட்டப் மட்டும்தான் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணது. இதில் வந்து இந்த மாப்பிள்ளை பெண் அப்படிங்கிற அந்த ஒரு பொம்மை வந்து புதுசாக வச்சுருக்கேன். என்னென்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது திருமணமான உடனே நம்ம மொத போகக்கூடிய இடம் விநாயகர் கோவில் தான். அதனால் அதை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேங்க. இவர் தாங்க இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கணபதி பிள்ளையார். இவருக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல் வச்சுருக்கேன், உப்பு பிடி கொழுக்கட்டை வச்சுருக்கேங்க, பூர்ணம் கொழுக்கட்டை வச்சுருக்கேன், கனிவர்க்கத்தில் எல்லா கனிவர்க்கமும் வச்சுருக்கேன், அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான விளாம்பழமும் வச்சுருக்கேங்க. அதோடு அவருக்கு ரொம்ப பிடித்தமான சோளம் வச்சுருக்கேன், அப்புறம் சோளக்கருது மாம்பழம் இருக்குது, அதான் எல்லா கனிவர்க்கமும் இருக்குங்க. பட்சணம்னு பார்த்தோம்னா அவருக்கு மிகவும் பிடித்த லட்டு, தேங்காய் ஒப்பட்டு, சுண்டல், எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, தேங்காய் உருண்டை, அப்புறம் பொரிகடலை, அதிரசம், அப்பம், முறுக்கு, தட்டை எல்லாமே வச்சுருக்கேங்க. இந்த எலியார் வந்து நான் தாங்க செஞ்சேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஈரம் காயறதுக்கு முன்னாடி பூஜையில் வச்சுட்டேன். எலியார் எலி மாதிரி இருக்காரா எப்படி இருக்காருன்னு தெரியலங்க. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி களிமண்ணில் எலியாரை பிடிச்சிருக்கேங்க. அவங்க காலையில் சிலை வாங்கும்போதே மண் கொடுத்தாங்க, பட் இருந்த வேலையில் என்னால் அதை பண்ண முடியல, ரொம்ப லேட்டாக தாங்க பண்ண முடிஞ்சுது. ஈரமே காயலை, அதுக்குள்ளே பூஜையில் வச்சுட்டேன். இது ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் குத்து விளக்குங்க. எனக்கு வழக்கமாகவே ஏதாவது ஒரு பூஜை அப்படின்னா நிறைய தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இவ்வளோ விளக்குகள் ஏற்றுவேன். இது இவ்வளவோ செய்யணுமாங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுவாமிக்கு எப்போவுமே நிறைய அழகாக பூ நிறைய போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்குறதுல அவ்வளோ ஒரு பிரியம். அதே போல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போதும் அப்படி தாங்க, ரொம்ப குறைவாலாம் வைக்க மாட்டேன், நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவேன். இந்த வருஷம் என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் பட்சணங்கள் வந்து கடையில் வாங்கியிருக்கேன், இல்லைனா நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் செய்வேன். இது இன்றைக்கி நம்ம வீட்டு பூஜை அறையில் போட்டிருக்கக்கூடிய அரச இலை விநாயகர் கோலம்ங்க. இது கூட இந்த வருஷம் ரொம்ப சிம்பிள்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா போன வருஷம் கோலத்தோடு இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் பூஜா ரூமில் வந்து மா கோலம் போட்டிருக்கேங்க. காலம்பரை பூஜையே என்னால் வீடியோ எடுக்க முடியல, பூவெல்லாம் கொஞ்சம் வாடிருச்சு. ஈவினிங் வந்து விநாயகர் படத்துக்கு மட்டும் பூ மாற்றிட்டேங்க, ஏன்னா அந்த பூ கொஞ்சம் வாடின மாதிரி இருந்ததுனால ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜாதி மல்லி பூ போட்டுட்டு
சம்மங்கி மாலை, அதே போல் எருக்கம்பூ மாலை போட்டிருக்கேன். அருகம்புல் வச்சுருக்கேங்க அவருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு வந்து நெய்வேத்தியமாக திராட்சை பழம் வச்சுருக்கேன். நாங்கள் மூணு நாள் விநாயகர் வைக்கிறதுனால காலை மாலை ரெண்டு வேளையும் நெய்வேத்தியம் பண்ணுவேங்க. ஸோ இன்றைக்கி வைக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நாளைக்கு நாலு மறுநாள் அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவேங்க. நாளைக்கு வித்தியாசமாக ஏதாவது அவருக்கு பிடிச்சமான பட்சணங்களை செஞ்சு கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணுவேன். அதெல்லாம் என்னுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்ணாகல் வழிபாடு அப்படிங்கிறது நான் எல்லா பூஜையிலையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கங்க. இந்த மண்ணாகல் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக நீங்களும் பூஜையில் எந்த விளக்கு பயன்படுத்தினாலும் கட்டாயமாக ஒரு மண் தீபமாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை நாங்கள் கொண்டாடியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய வேண்டுதலோடு தான் இன்றைக்கி பூஜையை நான் செஞ்சுருக்கேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கம்